and welcome to my channel with love Jennifer. So last time வந்து நான் Netflix ஓட என்னுடைய top 5 game shows reality shows அது வந்து நான் கொடுத்திருந்தேன். So அப்பவே வந்து நிறைய பேர் web series வந்து கொடுங்க அப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க. So உங்களுக்காக தான் என்னுடைய top 5 web series on Netflix. So top 5 ல என்னோட லிஸ்ட்ல இருக்கிற அந்த வெப் சீரிஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, தி கிங் எட்டர்னல் மோனார்க். இது ஆக்சுவலி என்னோட லிஸ்ட்ல இருக்கிறதுலயே இது மட்டும் தான் வந்து கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டபுள் வேர்ல்ட், அதாவது பேரல் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயத்தை வச்சு அதுல லவ் ஸ்டோரி. ஸோ அது மட்டும் இல்லாம லீ மின் ஹோ, ஹி இஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த தமிழ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கொரியன் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாய்ஸ் ஓவர் ஃபிளாஸ்னு ஒரு சீரிஸ் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு, இட் வாஸ் ரியலி அ ஹியூஜ் ஹிட். ஸோ அதனாலேயே அவருக்காகவே அந்த சீரிஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் பிரில்லியன்ட். இட்ஸ் அ வெரி நியூ சீரிஸ், இப்பதான் வந்து அந்த சீரீஸ் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் சீசன், அண்ட் இட் இஸ் ரியலி நைஸ், சூப்பரான லவ் ஸ்டோரி. சோ டாப் 5 ல தி கிங். அண்ட் ஆன் டாப் 4, ஹவ் டு கெட் அவே வித் மர்டர். எஸ், கேக்குறதுக்கே வந்து அப்படியே டெரிஃபிக்கா இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த சீரீஸ்வே வந்து ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கும். 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அண்ட் அவங்களுக்கு கூட ஒரு ப்ரொஃபசர், லா ப்ரொஃபசர். ஸோ இவங்க வந்து லா கத்து கொடுப்பாங்க. பட் ஆனால் அதுல வந்து ஒரு கொலை நடந்துரும், அந்த கொலையில இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஸ்கிரீன் பிளே தி பெஸ்டஸ்ட் சோ ஃபார். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் காமிப்பாங்க, ப்ரீ கிளைமேக்ஸ் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் நடுவில். பட் ஆனால் எல்லாமே நம்மளுக்கு அழகா புரியும். இது வரைக்கும் நான் வந்து இதுல வந்து எல்லா சீரீஸுமே வந்த சீசன்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டேன், அண்ட் இட் இஸ் ரியலி நைஸ். ஸோ எஸ்பெஷலி வயலா டேவிஸ் வந்து அவங்க அந்த ஹீரோயினா பண்ணியிருக்காங்க, awesome acting. So on 4th, it's How to Get Away with Murder. On number 3, I have Dark. இப்ப ரீசெண்டா நீங்க இந்தியால இருக்கீங்க, ஃபேஸ்புக்கை திறந்தீங்கன்னா அப்படியே உடனே உங்களுக்கு இந்த டார்க்ன்ற சீரீஸ பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. அது மேபி வந்து எனக்கு அந்த டார்க் சீரீஸ் பாக்குறதுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது பெருமைக்காக சில பேர் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். பட் ஆனா நிஜமாவே உங்களுக்கு புரிஞ்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இட்ஸ் அ நைஸ் சீரீஸ். அண்ட் இது வந்து வந்து டைம் டிராவல் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாத்தையும் கலந்து சூப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல வந்து 3 சீசன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 3 சீசனுமே வந்து அல்டிமேட்டா இருக்கு. But the thing is, நீங்க அந்த சீரிஸ் பாக்குறப்ப முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நீங்க தனியா செப்பரேட்டா சோலோவா இருந்து ரொம்ப வந்து, அதாவது ஒரு மூவி தியேட்டருக்கு போனா எப்படி நம்ம வந்து சைலண்டா நம்ம தியேட்டர் வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேஷனோட பார்ப்போம், ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தி பெஸ்டஸ்ட் சீரீஸ். ஸோ ஆன் மை லிஸ்ட்ல 3rd இருக்கிறது டாக். என்னோட லிஸ்ட்ல டாப் 2 இருக்கிறது லாக் அண்ட் கீ. எஸ், நம்ம சின்ன வயசுல எல்லாம் விளையாடுவோம் இல்லையா லாக் அண்ட் கீ, அந்த மாதிரி அந்த கேம் வச்சுதான் இந்த வந்து இந்த சீரீஸோட பேரு. ஏன் இந்த சீரீஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அப்பா இறந்துருப்பாரு. ஸோ அவங்களோட பசங்க வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த வீட்டில் ஃபுல்லாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேஜிக்கல் கீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கீ ஒன்று பண்ணும், அண்ட் ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ வில்லன், அது ஒரு கேர்ள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருப்பாங்க, அந்த பசங்களோட அம்மா. ஸோ அவங்களும் வந்து அந்த ஃபேமிலியோட இருந்துட்டு எப்படி வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறாங்க, அண்ட் அந்த குழந்தைங்க அந்த கீஸை வச்சு, 3 பேர் இருப்பாங்க, ஸோ அந்த கீஸ் எல்லாம் வச்சு எப்படி வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்கிறாங்க, அண்ட் அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் ஒரு இதுதான் வெப்சீரிஸ் தான் அது. ஸோ இஃப் யூ லைக் சம்திங் லைக் ஹாரி போட்டர், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாய மந்திர ஜாலம்லாம் பிடிக்கும் அப்படின்னா, ஐ திங்க் லாக் அண்ட் கீயும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட்ல லாக் அண்ட் கீ. என்னோட டாப் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெவர் ஹாவ் ஐ எவர். எஸ், ஏன் இந்த நெவர் ஹாவ் ஐ எவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப வந்து ஃபீல் குட் ஒரு வெப்சீரிஸ், நம்ம யார் பார்த்தாலுமே மூஞ்சி சுழிக்காத மாதிரியான ஒரு வெப்சீரிஸ். அட் த சேம் டைம் இதுல வந்து மெயினா இந்தியன்ஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற வெப்சீரிஸ். ஏன்னா அமெரிக்கால இருக்க இந்தியா ஒரு பொண்ணு, இந்தியா பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி இருக்கா, அங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத மெயினா காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஷீ இஸ் அ டீனேஜ் கேர்ள், ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா, அண்ட் அவங்களோட அம்மா வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க வந்து அமெரிக்கால வாழ்ந்தாலுமே இந்தியா முறைப்படி அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து கல்ச்சர்டா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அவ ஆப்வியஸ்லி அமெரிக்கன் கல்ச்சருக்கு ரொம்ப வந்து பழகி போயிருக்கா, அண்ட் அவளுடைய மன போராட்டங்கள், விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து அந்த டீனேஜ்க்கு இருக்கிற தாட்ஸ் அது இது, பிளஸ் வந்து அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு காமெடியான காமிக் டிராமாவா வந்து இருக்கும். வெப்சீரிஸ் வந்து சூப்பரா இருந்தது. அதுல இப்பதான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்திருக்கு, நெக்ஸ்ட் சீசனும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ வரப்போகுது. அதனால ஐ திங்க் தட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் வெரி எல்லா ஏஜ் காரங்களும் பார்க்குற மாதிரி வெரி கூல் and good web series. So on top 1,
இட்ஸ் நெவர் ஹாவ் ஐ எவர். சோ என்னுடைய டாப் ஃபைவ் லிஸ்ட வந்து நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச வெப்சீரிஸ்னா இது எல்லாமே தான். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெப்சீரிஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். சோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல நான் சொல்றேன். அண்ட் இதுக்கு எல்லாம் மீறி என்னுடைய எக்ஸப்ஷனலா ஒரே ஒரு வெப்சீரிஸ் இருக்கு. எப்பவுமே வென்எவர் ஐ அம் ஃபீலிங் வெரி லோ, ஒரு வெப்சீரிஸ் வந்து நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஜஸ்ட் ஒரு எபிசோட் பார்த்தாலுமே மை மைண்ட் வில் பி சோ குட் அண்ட் ரிஃப்ரெஷ். அது எதுனா ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அது வரைக்கும் ஒரு 10-15 தடவை வந்து பார்த்துட்டேன் ஒவ்வொரு எபிசோடுமே. ஸ்டில் இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் குட். ஸோ கண்டிப்பாக அது என்னோட லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். பட் ஆனால் அது வந்து டாப் ஃபைவ்லாம் இல்லைங்க, எப்பவுமே வந்து டாப் வந்து தான். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த சஜஷன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டூ கமெண்ட் ஆன் மை வீடியோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ஐ வில் சி யூ, மீட் யூ வித் சம் அதர் கண்டென்ட். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெனிஃபர்.